மூணாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டாக, அதே மாதிரி இப்போ இப்போதைக்கு ரொம்ப பூமிங்காக இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, பூமிக்காக இருக்கிற டாபிக் இல்லை, மீன் ரொம்ப பூகதாகரமாக இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் தான். ஸோ இது இது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டெம் செல்ஸ், பட் ஆனால் இதுதான் வந்து சிந்தட்டிக் ஸ்டெம் செல், அதாவது நம்மளாக வந்து உருவாக்குறோம் அந்த ஸ்டெல்ஸ் ஸ்டெம் செல்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து கிடையாது, நம்மளாக உருவாக்குறது இன்டியூஸ் பண்ணுறது தான் இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மல் நம்ம உடம்புல இருக்க சொமேட்டிக் செல், ஒரு பாடி செல்லு வந்து எடுத்து, அதாவது நார்மலாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு செல்லை எடுத்து ரீப்ரோக்ராமிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அது திருப்பி அந்த அந்த ஸ்டெம் செல் ஸ்டேஜுக்கே வந்து போயிடும். நம்ம நார்மலாக என்ன பார்த்தோம், ஒரு ஸ்டெம் செல்லிருந்து டிஃப்ரெண்ட் செல்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஸ்பெசிஃபிக் செல்ஸாக நம்ம உடம்புல இருக்குன்றதை பார்த்தோம். பட் இங்கேருந்து ரிவர்ஸில் போகிறது தான் நம்ம ரீப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஸ்கின் செல்லோ இல்லை பிளட் செல்லோ வந்து எடுத்துட்டு அதை வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. கல்ச்சர் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் செல்ஸை வந்து இது பண்ணுறாங்க, அதை வந்து கலெக்ஷன் பண்ணி கல்ச்சர் பண்ணுறாங்க. கல்ச்சர் பண்ணி அதை ஒரு ஒரு மாதிரி ஸ்டார் ஸ்டாராக குட்டி குட்டியாக கலராக இருக்குல்ல, அதை வந்து அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா, ஆக் ஃபோர், SOX2, அதே மாதிரி KLF4, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து ஜெனட்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்கும். இப்போ அது எப்படி உள்ளே கொடுப்பாங்க அப்படின்னா, வைரல் வெக்டர்ஸ் மூலயமா. ஸோ நம்ம டிரான்ஸ்டக்ஷன் ஒரு ப்ராசஸ் வந்து படிச்சிருப்போம் ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வைரஸ்குள்ளே வந்து வைரல் வெக்டரில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐ மீன் க்ரோனிங் வெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கூட வந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட தேவையான அந்த ஜீன்ஸை, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அந்த வைரஸ்குள்ளே போட்டு செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் போய் நமக்கு இந்த ப்ளூரிபோட்டன்சிக்கு தேவையான இந்த ஜீன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பி ரிவர்ஸாக வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற செல்ஸ் வந்து திரும்பி வந்து ஸ்டெம் செல்ஸாக வந்து ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸாக வந்து மாறிடும். அதுதான் இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் கல்ச்சர் பண்ணி, இந்த ப்ளூரிபோட்டன்ட் செல்ஸ் நம்ம கிடச்சக்கப்புறம் இதை வந்து கல்ச்சர் பண்ணி நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸாக வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கின் செல் எடுக்கிறேன், அதில் வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் போட்டு அதை வந்து ஒரு திரும்பி ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்லாக மாற்றிட்டேன், அதுலேருந்து இப்போ நான் நியூரானாக வந்து மாத்தி நான் இப்போ பிரெயின் சர்ஜரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லாம் நம்ம இன்டியூஸ் பண்ணுறது தான் வந்து இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இதுதான் மூணாவது டைப். நம்ம நார்மல் செல் மாதிரி வந்து நான் எப்பயும் மாற மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படி இல்லாமல், நம்ம ஸ்டெம் செல்ஸ் மாதிரி நமக்கு சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளோட சுற்றி இருக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணி மாறணும் அப்படின்னா நம்ம நினச்ச இடத்த அச்சீவ் பண்ணலாம். ஸோ இருக்கிறவருக்கு ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் திங்க் மெலிஜி திங்க் மிஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பாய்.